ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கீரை நான் சமைக்க போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது புளிச்ச கீரை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்றேன். நல்லெண்ணெய் தேவையான, நான் ஒரு கட்டு புளிச்ச கீரை எடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்த போகிற நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துறேன். கடுகு சீரகம் வெடிக்கும் போதே நம்ம வரமிளகாயை சேர்த்துடலாம். நான் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துறேன். வெந்தயம் சேர்த்து வெடித்த உடனே நான் கொஞ்சம் பச்சை மிளகாயை கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பூண்டு நல்லா தட்டி, ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்து நான் தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தோலோடு, அதையும் இதில் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு நல்லா நல்லெண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளிச்ச கீரையை இதில் சேர்த்துடலாம். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புளிச்ச கீரையை இதில் சேர்த்துடுறேன். கீரையை சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி விடலாம். இது நல்லா சுருங்கி கொஞ்சமாக சுருண்டு வந்துடும். கீரையை திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நிறையா சேர்த்த கீரை பாதி அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். எல்லா கீரையுமே ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா எண்ணெயிலே நல்லா பரட்டி விடணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இதை கிளறும் போதே லேசாக அப்படி இப்படி கொத்தி விட்டுக்கோங்க. நல்லா கீரை நல்லா மேஷ் ஆகிடும். கீரை நல்லா சுருங்கி கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக இருக்குது. இந்த குழகுழப்பு தன்மை மாறுற வரைக்குமே இந்த கீரையை நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கணும். இது இன்னமும் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். நம்ம சமைக்கும் போதே தண்ணியெல்லாம் சேர்க்காமல் வெறும் நல்லெண்ணெயிலே சமைச்சு வச்சுட்டோன்னா ஒரு வாரம் 15 நாளைக்கு கூட இது நல்லாயிருக்குங்க. கிளறும் போதே இதை லேசாக இப்படி செஞ்சு விட்டுக்கோங்க. லேசாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். கீரையெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கீரை நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் அந்த அளவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கீரை நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சுங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த புளிச்ச கீரையை நான் ஒரு 20 நிமிஷமாக சமைச்சிட்ருக்குறேங்க. அதில் இருக்கிற அந்த குழம்பு திறமை முக்கால்வாசி குறைஞ்சிடுச்சு. குறைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. அவ்வளோதாங்க, புளிச்ச கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி தோசை சாதத்து கூட கலந்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கீரையில் சேர்த்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் சமைச்சிருக்கிறேன் இந்த புளிச்சக்கீரை துவையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.